பிரபாஸோட சலார் மூவில இருந்து ஒரு புது போஸ்டர் ரிலீஸ் பண்ணி அடுத்த வருஷம் செப்டம்பர் 28 ரிலீஸ் பண்ண போறதா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. பிரபாஸோட ஆக்டிங்ல லாஸ்டா ரிலீஸ் ஆன சாகோ ராதேஷாம்னு ரெண்டு படங்களுமே ஃபிளாப் ஆகிருக்கு. இந்த சலார் பிரபாஸ்க்கு ஒரு கம்பேக் கொடுக்குமான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். கேஜிஎஃப் எடுத்த பிரசாந்த் நீல் இந்த மூவியை டைரக்ஷன் பண்றாரு. பிரபாஸ், பிருத்விராஜ், ஸ்ருதிகாசன், ஜெகபதி பாபு, ஸ்ரேயா ரெட்டி இந்த மூவில நடிக்கிறாங்க. இந்த மூவிக்கான பாதி ஷூட்டிங்கே இப்ப முடிச்சிட்டாங்க. பிரசாந்த் நீல் சலார் படத்தை மட்டும் டைரக்ஷன் பண்ணல, அடுத்து என்டிஆர் 31 பிரசாந்த் நீல் தான் டைரக்ஷன் பண்ண போறாரு. இந்த என்டிஆர் 31 ஷூட்டிங் அடுத்த வருஷம் ஏப்ரல் இல்ல மேல ஸ்டார்ட் ஆகுங்கிற மாதிரி இப்ப நியூஸ் வந்திருக்கு. சோ அதுக்கு முன்னாடி சலார் படத்தோட ஷூட்டிங்கை பிரசாந்த் நீல் முடிச்சிருவார் போல. விஜயாண்டனியோட கொலை மூவியோட ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ட்ரெய்லர் பார்க்க செம்மையா இருக்கு. ஆக்சுவலா இந்த ட்ரெய்லர் இந்த அளவுக்கு நல்லா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. ஒரு இன்வெஸ்டிகேஷன் மூவிக்கு எப்படி ட்ரெய்லர் கட் பண்ணி விடணுமோ அத மாதிரி பக்கவா கட் பண்ணி இந்த ட்ரெய்லரை விட்டுருக்காங்க. கண்டிப்பா இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இந்த ட்ரெய்லர் அதிகமாக்கும். விடியும் முன் எடுத்த பாலாஜிகுமாரோட டைரக்ஷன்ல விஜயாண்டனி, ரித்திகா சிங், முரளி சர்மா, ராதிகா இந்த மூவில நடிக்கிறாங்க. அர்ஜுனோட தீயவர் குலைகள் நடுங்க மூவியோட செகண்ட் லுக்கை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த செகண்ட் லுக்கும் பார்க்க செம்மையா தான் இருக்கு. தினேஷ் லட்சுமணன் டைரக்ஷன் பண்ற இந்த மூவில அர்ஜுன், ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிக்கிறாங்க. AK-61 அடுத்த ஷெட்யூல் ஷூட்டிங் நாளைக்கு வைசாக்ல ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த ஷெட்யூல் ஷூட்டிங்ல அஜித் குமாரும் கலந்துக்க போறாரு. இந்த AK-61 மூவிலையும் பைக் சேசிங் சீன்ஸ் எல்லாம் இருக்கிறதாவும் அதுக்கான ஷூட்டிங் தான் நாளைக்கு வைசாக்ல ஷூட் பண்ண போறதாவும் நியூஸ் வந்திருக்கு. செப்டம்பர் 2 இந்த படத்தோட மொத்த ஷூட்டிங் முடிக்க பிளான் பண்ணிருக்காங்க. அவங்க பிளான் பண்ண மாதிரி செப்டம்பர் 2 மொத்த ஷூட்டிங் முடிச்சிட்டாங்கன்னா அவங்க ஷூட்டிங் முடிச்ச கையோட ஃபர்ஸ்ட் லுக்கை நம்ம எதிர்பார்க்கலாம். தளபதி 67 மூவில 6 வில்லன்கள் நடிக்க போறதா ஏற்கனவே நியூஸ் வந்துச்சு. இந்த 6 வில்லன்கள்ல சஞ்சய் தத், பிருத்விராஜ், அர்ஜுன் எல்லாம் நடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு ஏற்கனவே நியூஸ் வந்துச்சு. இப்போ இதுல இன்னொரு வில்லனா டைரக்டர் கௌதம் மேனன் நடிக்க போறதா நியூஸ் வந்திருக்கு. இந்த மாதிரி வர நியூஸ் எல்லாம் ஒரு சில நேரம் உண்மையாவும் இருக்கும், ஒரு சில நேரம் பொய்யாவும் இருக்கும். இந்த நியூஸ் உண்மையா பொய்யானு வெயிட் பண்ணி தான் பாக்கணும். ஏன்னா படத்துக்கான பூஜை போடும் போதே படத்துல யார் யார் நடிக்க போறாங்கிறது தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாம தளபதி 67 மூவியோட ஓடிடி ரைட்ஸ் நெட்ஃபிளிக்ஸ் வாங்க போறதாவும் ஒரு நியூஸ் வந்திருக்கு. இந்த படத்துக்கு இப்பயே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கிறதுனால ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஓடிடி ரைட்ஸும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. வாரிசு படத்திலிருந்து திரும்ப ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ லீக் ஆகிருக்கு. ஒரு ஹாஸ்பிட்டல் ஷூட்டிங் நடக்கும்போது அங்க எடுக்கப்பட்ட வீடியோ தான் லீக் ஆகிருக்கு. வாரிசு படத்தோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் என்னதான் பண்றாங்களோ தெரியல. வார வாரம் கரெக்டா வாரிசு படத்திலிருந்து போட்டோவோ வீடியோவோ ஏதாச்சும் லீக் ஆகிருது. இந்த லீக் ஆன போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் யாரும் ஷேர் பண்ணாதீங்க, அதுக்காக தான் இந்த நியூஸோட சேர்த்து சொல்றேன். August 16, 1947 மூவியோட டீசரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த டீசருக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். டீசர் பார்க்க ஓரளவுக்கு நல்லா இருக்கு. பா ரஞ்சித் ப்ரொடியூஸ் பண்ற நெக்ஸ்ட் மூவியோட ஷூட்டிங் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. பா ரஞ்சித்தோட அசிஸ்டன்ட் ஜெயக்குமார் இந்த மூவியை டைரக்ஷன் பண்றாரு. அசோக் செல்வன், கீர்த்தி பாண்டியன் இந்த மூவியில நடிக்கிறாங்க. கோவிந்த் வசந்தா மியூசிக் பண்றாரு. சர்வானந்தோட கன மூவில இருந்து ஒரு புது போஸ்டர் ரிலீஸ் பண்ணி தாளம் தட்டும் லிரிக் வீடியோ சாங் நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு ரிலீஸ் பண்ண போறதா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க.